பக்தி தேவ பக்தி பக்தி வைராக்கியம் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறார். முதலாவது பக்தி என்றால் என்ன? நமக்கு பக்தி என்ற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். அதை அறிந்தோ அறியாமலோ நாம் பக்தி பக்தி உள்ளவர்கள் பக்தியாய் இருக்க வேண்டும், தெய்வ பக்தியாய் நடக்க வேண்டும் என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். பக்தி என்பது ரொம்ப எளிதாக சொல்லப்போனால் ஏதோ ஒரு காரியத்தையோ ஒரு நபரையோ ஏதோ ஒன்றை குறித்து அறிந்ததை வைத்து அதன் மேல் நம்பிக்கை வைத்து அதை விசுவாசித்து அதை பற்றுறுதியாக கொண்டு அதை சேவிப்பது ஆராதிப்பது அதை வழிபடுவது என்று சொல்லலாம். அதான் பக்தி உள்ளவர்கள், அதற்கு பக்தியாய் இருப்பவர்கள் பக்தி என்று நாம் சொல்லுகிறோம். அந்த பக்தி என்பது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் மிகவும் அவசியமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. பலருடைய வாழ்க்கையிலே அது இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தை பொறுத்தவரை மிகவும் பக்தி உள்ளவர்கள் என்று பல நாடுகளை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இந்தியாவில் இருக்கிறவர்கள் மிகவும் பக்தி உள்ளவர்கள், விசேஷமாக தேவ பக்தி நிறைந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் தெய்வத்திற்கு அவங்களுக்கு ஒரு நாளில் 24 மணி நேரம் தான், அதில் எவ்வளவோ வேலைகள் உண்டு, எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் ஒரு கடவுள் பக்தி, ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும், ஒரு தெய்வத்தை சேவிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய இந்திய மக்களுக்குள் அதிகமாக இருக்கிறதாம். அவ்வளோ ஒரு நல்ல தெய்வ பக்தி உள்ளவர்களாக தேவன் வைத்திருக்கிறார். பல நாடுகளை பார்க்கும்போது விசேஷமாக ஜப்பான் நாட்டை குறித்து சொல்லுவார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்தும், முக்கியமாக தெய்வத்தை குறித்து கேட்பதற்கோ அதை குறித்து பேசுவதற்கோ அவர்களுக்கு நேரமே கிடையாதாம். ஏனென்றால் எப்போதும் வேலை 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 என்று அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் அவர்கள் தெய்வத்தை பற்றி கேள்விப்படவோ அதை பேசவோ அவர்கள் விரும்புவதோ அதற்கு நேரம் ஒதுக்குவதோ கிடையாது. ஏனென்றால் அப்படி ஒரு நேரத்தை இப்படி உட்கார்ந்து கேட்க நின்று அதை குறித்து பேசுவது நேரத்தை வீணடிப்பது போல் ஆகிவிடுமாம். அதனால அவர்கள் அதை செய்ய மாட்டார்களாம். அப்போ பாருங்க, நம்முடைய தேசத்தில் தேவன் ஒரு பக்தியை நம் ஜனங்களுக்குள்ளாய் நமக்குள்ளாக தந்திருக்கிறார். அது ஒரு பக்தி என்பது இருக்கிறது உள்ளுக்குள்ள. அப்போ ஆனால் அந்த பக்தி எதை குறித்ததான பக்தி என்பது தான் முக்கியம். பல காரியங்களை குறித்து பக்தி இருக்கிறது. பலவற்றினை நம்பி விசுவாசித்து அதை பின்பற்றி அதற்காக வாழ்ந்து அதன் மீது பற்றுறுதி கொண்டு அப்படி வாழுகிற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, படைத்தவராகி அவரிடத்தில் நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு வசனத்தை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 4வது சங்கீதத்தின் 3வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். சங்கீதம் 4:3, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது மிக அழகாக சொல்லுகிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். முந்தின வசனத்தில் நாம் மிக அழகாக படிக்கிறோம், மனுப்புத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? மிக அருமையான ஒரு கேள்வியோடு கூட இந்த பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்ற பதிலை மிக அழகாக சொல்லுகிறார். அவர் கேட்கிறார், எதுவரைக்கும் வீணானது பின்பற்றுவீர்கள், வீணானவைகளை விரும்புவீர்கள், பொய்யானதை நாடுவீர்கள், ஏன் இப்படி மாயையை பின்பற்றுகிறீங்க? அவர் பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அப்ப பக்தி என்பது ஒரு தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறது. ஹாலலூயா, ஹாலலூயா. இந்த நாளில் பக்தி குறித்து நான் பார்த்தாலும் மிக முக்கியமாக பக்தி வைராக்கியத்தை குறித்தே நான் சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாம் நாம் பக்தியை குறித்து பார்க்கும்போது தேவ பக்தி என்பது மிக முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். போலியான அவைகளுக்கு மெய்யான பக்தர்கள் இருக்கிறார்கள், மெய் தேவனுக்கு போலியான பக்தர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் தெய்வம் என்று சொல்லப்படாதவைகள், அதற்கு தகுதி இல்லாதவைகள், சிருஷ்டிகராகிய தேவனால்
படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட அநேக சிருஷ்டிகளை வணங்குகிறவர்கள் மிக பயபக்தியோடு அவைகளை தொழுது கொள்ளுகிறார்கள். அது ஒரு மரமா இருந்தாலும் சரி, ஒரு ஆறாக, ஒரு நதியாக இருந்தாலும், ஒரு கடலாக இருந்தாலும், தேவன் உருவாக்கின ஒரு சூரிய சந்திர நட்சத்திரமாக இருந்தாலும், அதை பின்பற்றி அதை தெய்வம் என்று நினைத்து அதை வழிபடுகிறவர்கள் மிக அதை ஒரு உண்மையாக ஊக்கமாக தங்களுடைய முழு மனதை செலுத்தி தங்களுக்கே ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து வழிபடுகிறார்கள். ஆனால் மெய் தெய்வத்தை வழிபடுகிறவர்கள் பல நேரங்களில் அஜாக்கிரதையாக சில ரொம்ப நிர்விசாரமாக வழிபடுகிற நிலைமைகளை, அவரை கத்தரை ஆராதிக்கிறதை பின்பற்றுகிறதை நாம் காண முடிகிறது. ஆனால் தெய்வ பிள்ளைகளை அப்படியல்ல, கர்த்தரை உண்மையான பக்தியோடு பின்பற்றும்படிக்கே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மாயையானவைகளை நம்பி பின்பற்ற வேண்டாம். இல்லாதவைகள் அப்படியே மறைந்து போகிறவர்கள், காலையில் தோன்றி மாலையில் மறைகிறது போல, இல்ல ஒரு புகையைப் போல மறைந்து போகிறது, அல்லது அதனுடைய ஆழத்தில் அந்த உண்மை என்ற சத்தியம் என்பது ஒன்று இல்லாத ஒன்றை குறித்து தெய்வம் என்று சொல்லி வழிபடக்கூடாது. இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனையான காரியமா இருக்கலாம், பொய்யானவைகளை நம்பி, ஒரு மாயையை நம்பி ஆவி வணக்கத்தில் இருந்தவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நம்மில் அநேகரை அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் வெளியே கொண்டு வந்து ரட்சித்து மெய் தேவனை மெய்யாய் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. ஒன்றுமறியாமல் அவைகளுக்கு பின்னால் ஓடி போய்கொண்டு இதுதான் மெய் என்று மாயையை பின்பற்றி வந்த நாட்களிலும் கிருபையாய் கர்த்தர் சந்தித்தார். அப்படித்தானே, ஹாலலூயா. எவ்வளவு உண்மையுள்ள தேவன், உண்மையாய் அவரை பின்பற்றும்படி கிருபை தருகிறார். அப்போ முதலாவது மாயையானவைகள் பொய்யானவைகளை பின்பற்ற வேண்டாம். அந்த சங்கீதம் 4:2 நாம் அதுதான் படிக்கிறோம். தாவீது கேட்கிறாரு, எதுவரைக்கும் நீங்க இப்படி இருப்பீங்க, எதுவரைக்கும் வீணானதை விரும்பி மாயையை நாடுவீர்கள், பக்தியா ஆண்டவரை சேவியுங்கன்னு அவர் கூப்பிடுகிறார். ஹாலலூயா. அடுத்தது நாம் பார்க்கிறோம், பொருளாசியை கூட விக்கிரக ஆராதனைக்கு சமப்படுத்தி வேதாகமத்துல சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ பொருளாசையை பின்பற்றுகிற ஒரு அனுபவம் சில நேரங்களில் வந்து விடுகிறது. மெய் தேவனை தான் ஆராதிக்கிறோம், ஆனால் பொருளாசையை பின்பற்றி விக்கிரக ஆராதனை செய்கிறோம் என்று யாராவது நம்மை சொன்னால் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், நான் தேவனை தான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் இல்லாமற் போகும் பொருட்கள் மேல், அழிந்து போகிற உலக பொருட்கள் மேல் சில நேரம் பற்று கொண்டு, ஆசை கொண்டு, அதற்காக உழைத்து, அதற்காக முயற்சி செய்து, அதற்கான கிரியைகளை செய்து செய்து கர்த்தரை சேவிக்கிற நேரத்தை நாம் சில நேரம் விட்டு விடுகிறோம். கர்த்தரை முதலிடம் கொடுப்பதற்கான அந்த சிந்தனையில் உள்ள அந்த எண்ணத்தை கூட சில நேரம் இந்த பொருளாசை திருடி விடுகிறது. அதனாலதான் வேதாகம சொல்லுகிறது, பொருளாசையாகிய அந்த விக்கிரக ஆராதனை. அப்ப பொருளாசை, நான் முதலே சொன்னேன், பக்தி என்பது என்ன என்று சொன்னேன், ஏதோ ஒன்றை உண்மை என்று நம்பி அதை விசுவாசித்து அதன் மேல பற்றுறுதி கொண்டு அதை பின்பற்றி அதற்காக உழைப்பது, அதற்காக செயல்படுவது, அதை ஆராதிப்பது, அதை வழிபடுவது என்று நான் சொன்னேன் அல்லவா. அப்போ அந்த பொருளாசை நினைத்து பாருங்கள், ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு உலக மனிதர்கள், உலகத்தின் சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானதாக சில நேரங்களில் தெரிந்து விடுகிறது. உலக பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அதற்காக அந்த அது வந்து மனதில், இது எனக்கு வேண்டும், இது எனக்கு மிகவும் தேவை, இது இல்லாம என்னால் முடியாது, இல்ல இதை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு எண்ணம் நமக்குள் எழும்ப மேலோங்க ஆரம்பித்த உடனே நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை முதல்ல அங்க போய் மாட்டிருச்சு எனக்கு வேண்டும் என்று, அடுத்தது அதற்காகவே செயல்பட ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த பக்தி எங்கே போய்விடுகிறது, உலக பொருளுக்கு நேராக போய்விடுகிறது. அதனாலதான் பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சமமாக பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதை யோசித்து பார்த்தோம் என்றால் அதுக்கப்புறகு அந்த பொருளாசையை நாம விட்டுருவோம், அதை குறித்து ஆசைப்பட மாட்டோம். சரி, எனக்கு இது தேவைதான், ஆனால் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் தருவார், அவருக்கு சித்தமானால் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் விடும்போது அந்த பொருளாசியாகிய விக்கிரக ஆராதனை நமக்குள் வராது. அப்போ பக்தி நமக்கு அங்க போயிராது. இன்னைக்கு தேவ பக்தி பல நேரத்துல ஷேர் பண்ணப்படுகிறது, பங்கு வைக்கப்படுகிறது,
சரி எனக்கு போகணும் தான், ஆராதனைக்கு போகணும், ஜபங்களுக்கு போகணும், நான் பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், எல்லாம் செய்யணும், ஆனால் இதுவும் எனக்கு தேவையா இருக்கிறதே என்று சொல்லி அநேக நேரங்களில் உலக பொருளுக்காக, உலக மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக, உலக காரியங்களுக்காக நம்முடைய தேவ பக்தியின் நேரமும் தேவ பக்தியின் அந்த முழுமையும் பங்கு வைக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி இருக்கிறதா பிரியமானவர்களே? கர்த்தருக்கு இது மிகவும் வருத்தமாக இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய மகிமையை அவர் விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய மகிமையை, மேன்மையை, துதியை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதுல அவர் ஜெலஸ் காட், அவருக்கு எரிச்சல், அவர் பொறாமையுள்ள தேவனா. எப்படி பாருங்க, அவர் வேற எதுலேயுமே எல்லாம் விட்டு கொடுத்தார். தன் சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகா பெரிய தேவன் சொல்றாரு, நீ எனக்கு தர வேண்டிய பக்தி, அந்த துதி, அந்த மகிமை, இதை நீ வேறொன்றுக்கு கொடுப்பாயானால் நான் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறேன். அது மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன், நம்மளோட மட்டும் அல்ல. இது மிகவும் ஜாக்கிரதையாய் நான் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. இந்த கடைசி காலத்திலே பிசாசு தன்னுடைய வஞ்சகத்தை தேவ பிள்ளைகளுக்குள்ளாக இந்த உலக பொருள், பொருள் ஆசை, பண ஆசை இப்படி கொண்டு வருகிறான். எப்படியும் பணம் இல்லாம வாழ முடியாதே, நான் வந்து ஜெபிக்கணும் தான், பைபிள் படிக்கணும் தான், இந்த காரியங்களெல்லாம் செய்யணும், ஆலயத்துக்கு போகணும், அங்கே என்னுடைய பணிவிடை ஊழியத்தை செய்யணும், எல்லாம் தான் செய்யணும், ஆனால் எனக்கு பணம் தேவையாக இருக்குதே, எனக்கு பொருள் தேவையாக இருக்கிறதே, இந்த காரியெல்லாம் வேணுமே. நீங்கள் செய்யணும் தான். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாரத்தில் 7 நாட்கள் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தை முழுமையாக ஆண்டவர் தனக்கென்று தரும்படி விரும்புகிறார். ஒரு அழகான ஒரு சம்பவம் கூட நான் இடையில சில நாட்களுக்கு முன்பு போன நம்முடைய சபை ஆராதனையில் தான் இந்த சம்பவத்தை நம்முடைய லாரன்ஸ் பிரதர் மிக அழகாக சொன்னார். 7 நாட்களை ஆண்டவர் தந்துவிட்டு ஒரு நாளை கேட்கும் போது அதை கொடுக்காவிட்டு அவர் எவ்வளவு வேதனை உள்ளவராக இருப்பார். நீங்களே அதை கேட்டீங்க. அப்போ கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இனி கர்த்தர் தந்திருக்கிற அந்த கர்த்தருடைய நாளை நாம் எப்படி செலவு பண்ணுகிறோம்? அந்த நாளிலும் அவசர அவசரமா ஆலயத்துக்கு பரவாயில்ல வசதியா காலையில 11:30 ஆராதனை முடிஞ்சிரும், 10:30 இல்லையா, 10:30 முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் போய் அந்த நாளை முழுவதும் எனக்காக செலவு பண்ணலாம் என்ன நினைக்கிறீங்களா? இக்குடும்பத்துக்காக செலவு பண்ணலாம் நினைக்கிறீங்களா? செலவு பண்ண வேண்டியதுதான். ஆனா அந்த நாளில் பெரும்பான்மையான பகுதியை கர்த்தர் தனக்காக தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. வாரத்தின் 6 நாட்களும் நமக்காக உழைக்கிறோமே, இரவு பகல் என்று பாராமல் உழைக்கிறீர்கள் அல்லவா? அந்த பரிசுத்தமான நாளை, கர்த்தருடைய நாளை கர்த்தருக்காக செலவு பண்ண வேண்டும். ஹாலலூயா, ஹாலலூயா. ஆராதனைக்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஞாயிறு பள்ளி இருக்கிறது, அதில் ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, யூத் மீட்டிங் நடத்துறீங்க, உங்களுக்கு இளம் தம்பதியர் கூடுகைகள் என்று இருக்கிறது, சிலர் கூடி ஜெபிக்கிறீர்கள், மிஷினரி ஜபங்கள் நடைபெறுகிறது. இன்னும் நீங்க கூட அந்த நேரத்தை பயன்படுத்தி வேறு ஜபங்கள் ஜெபிக்கலாம், கூடுகைகளில் கலந்து கொள்ளலாம், எத்தனையோ வாய்ப்புகள். அது மட்டுமல்ல, மத்தியானத்திற்கு மேல பார்த்தா சுவிசேஷ ஊழியத்திற்கான ஜபம், தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்திற்காக மாதம் ஒரு வருவாய் கிராமத்துக்கு செல்லுகிறோம், அதை தொடர்ந்து பிறகு ஜெபங்கள் இருக்கிறது. நீங்க வந்து ஜெபிக்கலாம், உங்க வீட்டில் குடும்பமாய் கூடி ஜெபிக்கலாம், இப்படியெல்லாம் நேரத்தை செலவழிக்கலாமே தேவ பிள்ளைகளே. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு பக்தியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஹாலலூயா. வேஷமான பக்தி அல்ல, காலையில் தோன்றி மறைகிற பனியை போன்ற ஒரு பக்தியை கர்த்தர் விரும்பவில்லை. ஓசியாவில் அதுதான் ஆண்டவர் சொல்லி காட்டுறார். அப்படிப்பட்ட வேஷமான பக்தி அவருக்கு வேண்டாம், உண்மையான பக்தியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நாளில் 24 மணி நேரம் கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரத்தை நம்ம ஆண்டவருக்காக செலவு பண்றோம்? காலையிலே எழும்பினவுடனே மனமெல்லாம் அந்த நாளின் வேலையினால் ஆக்கிரமிக்கப்படுகிறதா, கர்த்தரை நினைக்கிறதா? அதிகாலை விழித்த உடனே உங்க முதல் சிந்தனை எங்க வருது? இன்னைக்கு இந்த வேலை, இந்த காரியம், இது வாங்கணும், இவ்வளவு நான் பணம் சேர்த்தா தான் இதை நான் செய்ய முடியும், இப்படி சிந்தனை போகுதா? இல்லைன்னா ஆண்டவரே, என்னை இரவெல்லாம் காத்து இந்த காலையில சுகமா விழிக்க பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை நினைக்கிறோமா? நம்ம இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், மெய்தேவனை தான் ஆராதிக்கிறேன், கர்த்தரை தான் நான் சேவிக்கிறேன் என்று சொன்னாலும் நம் செயல்பாடுகளும் சிந்தனையும் கர்த்தரை சேவிக்காவிட்டால் நாம் பக்தியற்றவர்கள் என்ற லிஸ்ட்ல வைக்கப்படுகிறோம். கர்த்தர் இன்னைக்கு அதை நம்மிடத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறார்.
எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று எதிர்பார்த்து தான் உங்கள் குடும்பத்தை அந்த இடத்துல அந்த பிரதேசத்தில் ஒரு வீட்டில் உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். காலையிலையும் மாலையிலையும் உங்கள் வீட்டில் குடும்ப ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறதா? பாடல் சத்தம், கத்தரை ஆராதிக்கிற துணி உங்கள் வீட்டிலேருந்து எழும்புகிறதா? கத்தர் ஆசையோடு எதிர்பார்க்கிறார், அவர் ரொம்ப ஏக்கத்தோடு நிற்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு ஆசையாக இந்த வீட்டை என் பிள்ளைக்கு நான் கொடுத்தேன், அவளுடைய வாழ்க்கை அவளுடைய குடும்பத்தின் நிலைமைக்கு இந்த வீடை கட்ட முடியாது, ஆனால் நான் கட்டி கொடுத்தேன் என் பிள்ளைக்கு, இந்த வீட்டில் என் துதி சொல்லப்படலையே, என்னை ஆராதிக்கிற துதி இந்த வீட்டில் எழும்பலையே. பல நேரத்தில் சண்டை சத்தமும் ஏதேதோ பிரச்சனைகளும் தான் இருக்குது. கர்த்தர் மிக ஏக்கத்தோடு அவங்கள பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். என்னைக்கோ ஒரு நாள் உங்களை தெரிந்து கொண்டு வந்தார், உண்மைதான். ஆனால் இன்றும் அவருக்காக சில காரியங்களை செய்யும்படி உங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற பக்தி உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. மட்டுமல்ல, உங்களில் சில நன்மையானவைகளை நிரப்ப வேண்டுமானால், உங்களுக்கு சில நல்ல காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும், உங்கள் வாழ்க்கையை மகிமையும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமாய் ஆக்க வேண்டும் என்று அவர் விரும்பி நிற்கும் போது, பக்தி உள்ளவர்களாக அவர்கள் அவருக்கு முன்பாக நின்றால் மட்டுமே நன்மையினால் நிரப்பப்பட முடியும். ஹாலலூயா, ஹாலலூயா. ஆண்டவருடைய இந்த ஏக்கத்தை இந்த நாளில் நிச்சயமாக நாம் தணிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த சில காரியங்கள்லாம் தவறிட்டேன், உண்மைதான், நிச்சயமா நான் இனி மாற்றிக்கொள்ளுவேன் ஆண்டவரே, நான் சரி செய்வேன் என்று சொல்லணும். எந்த விதத்தில் பொருளாசையை நாம் பின்பற்றுகிறோமோ, எங்கே பொருளாசை ஒரு பக்தி என்ற ஸ்தானத்தை பிடித்து கொண்டதோ, பொருளாசைக்காக அதற்காக 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 ஓடி 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 உழைக்க வேண்டியது உண்மைதான், செய்யணும். ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பொருள், அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், அவருக்கானவைகளையும் கூட எடுத்துக்கொண்டு நம் சுய காரியத்துக்காக செய்யும் போது அந்த பக்தி பங்கிடப்படுகிறது. கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. ஹாலலூயா, ஹாலலூயா. மூன்றாவது பார்க்கும்போது, சில மனிதர்கள், சிலருடைய வாழ்க்கையில தேவ தூதர்கள், இன்னும் சில காரியங்கள் எதுவாக இருக்கலாம், இவைகள் ஆண்டவருடைய பக்தி என்கிற காரியத்தை எடுத்துக்கொள்ளவே கூடாது. கர்த்தருக்கு அது பிடிக்கவே செய்யாது. எப்படி பொருளாசைக்கு சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம், வேலை 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 வேலைன்னு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதோ அது ஒரு அங்கே பக்தி சூறையாடப்படுகிறது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தேவ பக்தி நம்மால் வஞ்சிக்கப்படுகிறது. அதே போல மனிதர்களுக்கு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா தான் எனக்கு தெய்வம், இல்லை எங்கள் அம்மா தான் தெய்வம், ஏனென்றால் அவங்க என் குடும்பத்துக்காக உழைச்சாங்க, இவ்வளோ பெருசாக என் குடும்பத்தை கொண்டு வந்தாங்க, அவங்க தான் தெய்வம்னு சொல்லுவாங்க. பெற்றோரை தெய்வமாக சிலர் நினைப்பார்கள். நீங்கள் யாராவதோடி பெரிதாக நினைக்கிறீர்களா? பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் தெய்வம் என்கிற ஸ்தானத்தை படைத்தவராகிய சிருஷ்டிகராகிய ஆண்டவருக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். ஹாலல்லூயா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நீங்க சின்ன பிள்ளையில படிச்சிருப்பீங்க. அது வந்து கண் கண்ட தெய்வம் அப்படிலாம் சொல்லுவாங்க, கிடையாது. தெய்வத்தை பார்க்க முடியாது, அவர் அதர்சனமானவர். சிலருக்கு சொப்பனத்தில் காட்டலாம், சிலருக்கு தரிசனத்தில் சில காரியங்களை சொல்லலாம். மோசேக்கு கூட சொன்னார், என்னிடத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டுன்னு அவனுக்கு கொஞ்சம் மோசேக்கு காண்பித்தார். அப்படியெல்லாம் காண்பிக்கலாம். அது தெய்வம் தெய்வம் தான், மனுஷர் மனுஷர் தான். நம்மை போல சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆனால் நமக்கு பெற்றோராய் தரப்பட்டவர்கள், மேன்மையானவர்கள். ஹாலலூயா. அவர்களை கனம் பண்ணணும், அவர்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர்களை பராமரிக்கணும், அவர்களை விசாரிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அவர்கள் தெய்வமாகவே மாட்டார்கள். அதுபோல சிலருக்கு தேவ தூதர்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எதுவுமே தெய்வம் கிடையாது. தேவன் மட்டுமே தேவன், அவரை மட்டும்தான் தெய்வமாக நாம் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும், பின்பற்ற வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனை தவிர, சிருஷ்டிகரை தவிர எந்த ஒரு சிருஷ்டியும், தேவ தூதர்களும் சிருஷ்டிகள் தான், அவர்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள், தேவனால் அனுப்பப்படுகிற பணிவிடையாவிகள் தான் அந்த தூதர்கள். அவர்கள் வந்து பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்ற உடனே தெய்வங்கள் ஆகிவிட மாட்டார்கள், மரித்த பரிசுத்தவான்கள் தெய்வங்களாகிவிட மாட்டார்கள். நம்மை போல அவர்களும் உருவாக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், தேவ கிருபையினால் நல்ல பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள், பரிசுத்தர் என போற்றப்படுகிறார்கள், உண்மைதான். ஆனால் அவர்களை வணங்க வேண்டிய எந்த காரியமும் கிடையாது.
ஆண்டவர் சொல்றார் என்னை தவிர வேற ஒருவரையும் அவர் வணங்க கூடாது என்பதில் உறுதி உள்ளவரா இருக்கிறார். நமக்கு தெரியும் யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் அந்த பகுதி எல்லாரும் திருப்பி கொள்ளுவோம். யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீர் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். மிக தெளிவாக ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். ஆதி நாட்களிலே தம்மை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம் ஜனத்துக்காக கர்த்தர் மிக அழகாக இதை போதித்து கொடுத்தார். கற்பனைகளாக முதல் கற்பனை, அந்த 10 கற்பனையில் முதல் கற்பனையாகவே கொடுத்துட்டார். என்னை அன்றி, அதுலே நமக்கு தெரியும் ஆண்டவரை தவிர, அது தேவ தூதர்களாயிருக்கட்டும், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மிகப்பெரிய வஸ்துக்களாயிருக்கட்டும், தேவனால் நமக்கு தரப்பட்ட பெற்றோராயிருக்கட்டும், ஆசிரியர்களாயிருக்கட்டும், ஊழியர்களாயிருக்கட்டும், யாராயிருக்கட்டும், யாரும் பதில் ஆண்டவராய் மாறிவிட முடியாது. தேவன் ஒருவரே ஆண்டவர். ஹாலலூயா. அவருக்கே மகிமை, அவருக்கே வல்லமை, அவருக்கே கனம், எல்லாம் அவருக்குரியது. ஏனென்றால் அவர் சிருஷ்டிகராகிய தேவன், தம்முடைய வார்த்தையினால் சர்வத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். ஹாலலூயா ஹாலலூயா. அவரே நமக்கு பிதாவாயிருக்கிறார், அவரே நமக்கு தேவனாயிருக்கிறார். அவரை தவிர வேறு ஒருவரும் தெய்வம் கிடையாது. இந்த ஒரு நல்ல எண்ணம் எல்லாருடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும். ஒருவேளை நீங்க இந்த அனுபவங்களுக்குள்ள வந்துட்டாலும், சிலருக்கு சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு நினைக்கும் போது, இதை எப்படி நான் தெளிவாய் சொல்லிக் கொடுக்க முடியும், இதை நான் எப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இப்போது நான் கர்த்தர் நமக்கு தான் அந்த வார்த்தைகளை தந்து கொண்டு இருக்கிறார். இந்த வேத பகுதிகளெல்லாம் வாசிச்சு பாருங்க. எதற்கு நாம் பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும், யாருக்கு பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு மிக அழகாக இவைகளை உணர்த்தி தருகிறார். இப்போது 1 நிமிடம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி இந்த முதற் குறிப்பையே நாம் முதல் இந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல வைத்து நாம ஜெபிக்க போகிறோம். உங்க உள்ளத்தை கர்த்தருக்கு நேரா திருப்புங்க. ஹாலலூயா. நாம் எதற்கு பக்தர்களா இருக்கிறோம், நாம் எதற்கு பக்தர்கள் என்று கேட்ட உடனே, நான் ஆண்டவருக்கு தான் பக்தரா இருக்கிறேன், நான் கர்த்தரை தான் பக்தியோடு துதிக்கிறேன், பாடுகிறேன், கர்த்தரை தான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறோம். சற்றாழமாய் யோசிச்சு பார்க்கும்படி சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு போதித்திருக்கிறார். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. நம்முடைய தேவபக்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது? மாயைக்காக தேவபக்தி இருக்கிறதா, இல்லையென்றால் மனிதர்களை சார்ந்து இருக்கிறதா தேவபக்தி? ஏதோ ஒரு மனிதர் மேல பக்தியா இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயபக்தி கொள்ளுகிறீர்களா? ஹாலலூயா ஹாலலூயா. பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை இருக்கிறதா, அங்கே பக்தி போய்விடுகிறதா? ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்பாப்பா, நான் உங்களை பக்தியோடு பின்பற்றுவேன் ஆண்டவரே, நான் உங்களை பயத்தோடு பக்தியோடு சேவிப்பேன் அப்பா. உம்மை தவிர வேறு ஒரு உலக பொருளுக்கோ, வேறு ஒரு உலக நபர்களுக்கோ, வேறு ஒரு சிருஷ்டிகரமான காரியங்களுக்கோ என் பக்தியை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. உங்க மேல பயபக்தியா இருப்பேன் அப்பா, அதை நான் வாழ்ந்து காட்டுவேன் ஆண்டவரே. எனக்கு தந்திருக்கிற நேரம் உமக்கு செலுத்துவதில் என் பயபக்தியை நான் உமக்கு நேராய் காண்பிப்பேன் அப்பா. ஹாலலூயா ஹாலலூயா. நீர் எனக்கு தந்தவைகளை உமக்கு கொடுப்பதில் நான் என்னுடைய பயபக்தியை உமக்கு முன்பாக காண்பிப்பேன் அப்பா. அப்பா, உம்மை பின்பற்றுகிறதில், உம்மை முழுமனதோடு சேவிக்கிறதில், உம்மையே பற்றி கொண்டு விசுவாசித்து பின்பற்றுவதில் என் பக்தியை நான் உமக்கு காண்பிப்பேன் அப்பா. நான் பொய்யான பக்திக்காரியா வாழ மாட்டேன் ஆண்டவரே, மாயையான பக்திக்காரியா இருக்க மாட்டேன் அப்பா. அப்பா, இதுவரைக்கும் வாழ்க்கையில் வந்தவைகளை மன்னித்து விடும், மன்னித்து விடும், மன்னித்து விடும்.
Thank you Lord. அதுபோல உங்கள் குடும்ப அங்கத்தினர்களில் சிலர் ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்களில் இருக்கலாம், மாயையை பின்பற்றலாம். தெய்வம் எனப்படுவ அவரை சேவிக்காமல் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உண்டாக்கப்பட்டவைகளை, அது எந்த பொருளானாலும் எந்த வஸ்துவானாலும் எந்த ஒரு மனுஷனானாலும் அவர்களை ஒருவேளை சேவிக்கலாம். தேவ தூதர்களை சேவிப்பவர்கள் இருக்கலாம். அவர்களுக்காக பரிந்து பேசுவோமா? ஒரு வார்த்தை அவங்களுக்காக ஜோம் பண்ணுவோமா? அப்பா, அறியாமையினால் அதற்கு பக்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள் ஆண்டவரே. உங்க கண்கள் அவர்களை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்தட்டும். அறியாமையினால் அவர்கள் அப்படி பக்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள், எவ்வளவு பக்தியோடு அவைகளை சேவிக்கிறார்கள் அப்பா, அவங்களை வெளிப்படுத்தி கொடுங்கப்பா, வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. கர்த்தராகிய உம்மை தடவியாகிலும் அவர்கள் கண்டு கொள்ள வேண்டுமே, கர்த்தராகிய உம்மை தடவியாகிலும் அவர்கள் கண்டு கொள்ள வேண்டுமே. உம்மை வெளிப்படுத்தி கொடும் ஆண்டவரே. ஒரு சவுல் வெளிப்படுத்தி கொடுத்தீரே அப்பா, இவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்கப்பா, வெளிப்படுத்தி கொடும் ஆண்டவரே, வெளிப்படுத்தி கொடும் அப்பா. அழிந்து போக கூடாதே ஆண்டவரே, உமக்கு விரோதிகளாய் மாறிவிடக் கூடாதே அப்பா. தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டுமே. அவர்களை உமக்கு வெளிப்படுத்தி ரட்சியும் அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி சபையிலே கொண்டு வாரும் ஆண்டவரே. தேவ கிரியை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே நம்மையும் வழி நடத்துவாராக. இந்த நாளில் யாருக்காகலாம் நீங்கள் வேண்டுதல் செய்தீர்களோ அவர்களையும் கர்த்தர் இந்த நல்ல பக்தியுள்ள அனுபவத்தில் கொண்டு வருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இப்போதும் ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பக்தியாய் இருக்கிறோம் ஆண்டவருக்காக, அவரை சேவிக்கிறோம், அவருக்குரிய நேரத்தை அவருக்கு கொடுக்கிறோம், அவருக்குரியவைகளை அவருக்கு செலுத்துகிறோம், அவருக்குரிய கனத்தை மகிமையை அவருக்கு செலுத்துகிறோம், அவருக்காக வாழுகிறோம். ஆனால் நமக்குள்ளாக ஒரு பக்தி வைராக்கியம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை குறித்து நாம் படிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி ஒரு மிக பெரிய ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய சமூகத்தில் நின்ற ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவர் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்ததனால் கர்த்தரும் அவருக்காக வைராக்கியமாய் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செலுத்தின பலிக்கு வானத்தில் இருந்து அக்னி இறங்கும்படி செய்தார். அவ்வளோ மகா பெரிய கிரியை செய்த அந்த ஆண்டவர். அது மட்டுமல்ல, அவருடைய அந்த பக்தி வைராக்கியம், கர்த்தரோட வாழ்ந்த அந்த அனுபவம் அவருக்கென்று வானத்திலிருந்து அக்னி ரதத்தையே கொண்டு வந்து அந்த அக்னி ரதத்தின் மேல் இந்த எலியாவை ஏற்றி கொண்டு பரலோகத்துக்கு போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை அதற்காக தானே வைத்திருக்கிறார். அவர் வந்து நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல இருக்கிறார். அவர் தான் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்காக ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளாக வேண்டும். நாம் அதை வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே எலியாவே இந்த வார்த்தையை சொல்லுகிறத நான் படிக்க முடியும். ஒன்று ராஜாக்கள் 19:10 வசனத்திலே இருக்கிறது, 14 வசனத்தில் நாம் படிக்கிறோம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இப்போ சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன் என்று அவர் தன்னை குறித்தே இந்த எலியா தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லுகிறார். அவருக்கு அவ்வளவு ஆதங்கம். ஏனென்றால் இப்ப எலியா தீர்க்கதரிசி பராக்கிரமமான ஒரு காரியத்தை செஞ்சார். வானத்திலிருந்து அக்னி இறக்கினார், பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வெட்டி போட்டார், எல்லாம் மிக பராக்கிரமமா செஞ்சிட்டார். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை அவர் ரொம்ப கலக பண்ணிட்டு அவர் அப்படியே அந்த இடத்த விட்டே ஓடி போய்விட்டார். ஏனென்றால் அந்த எசபேல் சொல்லி அனுப்புறா, நீ இப்படி செஞ்சதுக்கு உம்முடைய பிராணனுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி, உம்முடைய ஜீவன் உண்மையில் இருக்காது, உம்மை கொன்று போடுவேன் அப்படிங்கிறத சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அவர் உடனே ஓட்டமாக ஓடினார். அப்போ ஆண்டவர் அவரை சந்திக்கும் போது இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார், நான் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன், தேவனுக்காக, சேனைகளின் தேவனுக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். அப்போ அந்த பக்தி வைராக்கியம் என்பது நமக்கு தேவை.
அந்த எலியாவை கொண்டு பராக்கிரமமான கிரியை ஆண்டவர் செய்கிறார், பயங்கரமான காரியங்களை நடப்பிக்கிறார். தேவ நாமத்தை அவ்வளவு உறுதியா மகிமைப்படுத்துகிறார், கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிறார், எல்லாம் செய்கிறார். எல்லாம் செஞ்சப்புறம் இவர் அப்படியே பயந்து தன் பிராணனை காக்கும்படி ஓடி போகும்போது கூட கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியை கைவிடவே இல்லை. ஹாலலூயா! ஏன்னா தம்முடைய நாமத்துக்காக பக்தி வைராக்கியமா இருந்த ஒரு பிள்ளை அல்லவா. வாழ்க்கையில் சோர்வு வந்த உடனே, ஒரு கஷ்டம் வந்த உடனே, அவர் அந்த ஸ்தலத்தை விட்டு போன உடனே ஆண்டவர், சார் நான் இவ்வளவெல்லாம் கிரியை செஞ்சேனே, இவனுக்கு இது தெரியாதா என்று ஆண்டவர் சும்மா இருக்கல, அங்கே வந்து தம்முடைய தாசனை சந்தித்தார். ஹாலலூயா, ஹாலலூயா! நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவர். இன்னைக்கும் உங்களில் சிலர் நினைக்கலாம், என் குடும்பத்துல எல்லாரும் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டும் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரல. என் கூட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டாலும், ஜீவனுள்ள தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் அறிந்து கொண்டாலும் அவர்களெல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு வரல. ஆனா நான் மட்டும்தானே வந்தேன், நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன். ஒருவேளை நானும் என் குடும்பமும் தான் வந்திருக்கிறோம், என் வீட்டார்ல நிறைய பேர் இந்த அனுபவத்துல வரல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? நான் கர்த்தரே தேவன் என்று கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறேனே. எல்லாருக்கும் இந்த காரியங்கள், குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கிறது, நன்மைகள் கிடைக்கிறது, ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆனா ஆண்டவர் இயேசுவை உண்மையாய் பக்தி வைராக்கியமாய் நான் சேவிக்கிற எனக்கு ஏன் இந்த நன்மை இன்னும் வரவில்லை? அவர்களெல்லாம் விக்கிரகங்களை நாடி தேடுகிறார்கள், விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள், இல்லாதவைகளுக்காக தங்களுடைய காரியங்களை செலவு பண்ணுகிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேவனுக்காக, இந்த சேனைகளின் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிறேனே. அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறேன், அதிகாலை பாடி ஜெபிக்கிறேன். அதை கூட சிலர்லாம் கேலி பண்றாங்க, ஆனாலும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் நான் இருக்கிறேனே, இன்னும் எனக்கு நன்மைகள் வரவில்லையே என்று கலங்குகிறீர்களா தேவ பிள்ளைகளே? கர்த்தர் தம்முடைய தாசனாகிய எலியா அந்த சூழ்நிலையில் அவர் ஓடி போன போது கூட கர்த்தர் அவரை விட்டுவிடவில்லை, கூடவே இருந்தார், பேசினார், அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை அழகாக செய்து முடித்தார். ஹாலலூயா, ஹாலலூயா! யார் நீங்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்து கொண்டு சில கஷ்டங்களை அனுபவிக்கிறீர்களா, சில வேதனைகளை அடைகிறீர்களா? ஆண்டவர் கேட்டாரு, எலியா குகையில போய் இருக்கும்போது கேட்டாரு, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியாவே இங்க உனக்கு என்ன வேலை? நம்முடைய பாஷையில கேட்டா, இங்க உனக்கு என்ன வேலை? நீ நிற்க வேண்டிய இடம் எது? இன்னைக்கு சிலருக்கு அப்படியே அந்த சோர்வு, நான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் ஆனா கிரியைகள் நல்ல முறையில நடக்கல அப்படின்ன உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது என்று சொல்லி உங்களுடைய தேவ பக்தியை குறைத்து கொண்டிருக்கிறீர்களா? வைராக்கியமாய் உறுதியாய் அறிக்கை பண்ணி வாழ்ந்த காரியங்களில் சற்று இறங்கி இருக்கிறீர்களா? ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க இறங்கி நிற்கிற ஸ்டெப்ல வந்து உங்களை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன காரியம்? நீ நிற்க வேண்டிய இடம் எது? எனக்காக இவ்வளவு வைராக்கியமா இருந்தாய். ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய சமூகத்துல அப்படிதான், கர்மேல் பர்வதத்துல அந்த எலியா அப்படிதான் சவால் விட்டார், நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பலி செலுத்துங்க, அப்புறம் நான். அப்போ எலியா ஒருவன் மாத்திரம், மற்றவர்கள் எல்லாம் பாகாலை சேர்ந்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த பக்கம் போயிருச்சு மனமெல்லாம். ஏன்னா ஏசபேல் அப்படி அந்த நாட்களில் அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி அந்த தேசத்தை அப்படி சீர்கெடுத்து கொண்டிருந்தாள், ஜனங்களும் அப்படியே போயிட்டாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவரை பத்தி ஒரு எண்ணம் வந்திருக்கும், அதனாலதான் எலியா கேட்கிறாரு, எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஏன் அங்கே எங்கேயும் மனசை போட்டு அப்படி எப்படி அலசரிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். இவ்வளவு சவாலாக கேட்டு வானத்திலிருந்து அக்கினியே இறக்கிட்டாரு, அவ்வளோ பெரிய பராக்கிரமமான செயல். அவர் கொஞ்சம் ஒரு பயம் இல்லை, நான் ஒரு மனுஷனா இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணும்போது இல்லை ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஒருவேளை வானத்திலிருந்து அக்கினி வராட்டா, இவங்க அவ்வளோ பேர் சேர்ந்து என்னை என்ன பண்ணுவாங்க? அவர் எதையுமே அவிசுவாசப்படவே இல்லை. சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம். ஹாலலூயா, ஹாலலூயா! அன்னைக்கு அதுதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுக்காக சும்மா ஒரு பக்தி அல்ல, அப்படி ஒரு சாதாரண பக்தி வைராக்கியம் அல்ல, வெகு பக்தி வைராக்கியம். ஹாலலூயா! சொல்லி பார்க்கலாமா அந்த வார்த்தையை? சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம். ஹாலலூயா! வெகு பக்தி வைராக்கியம், அதை நினைக்கும் போது
உங்க பக்தி வைராக்கியம் எவ்வளோ பெருசா இருக்கணும் அப்படின்னு உங்க மனசுல ஒரு கற்பனை வருகிறதா? ஒரு எண்ணம் வருதா? எப்படி இருந்தீங்க? ஆண்டவர் உங்களை ரட்சித்து சந்தித்து அவருடைய மந்தைக்குள்ளாய் கொண்டு வந்த நாட்களில் உங்களுக்குள்ளாய் இருந்த பக்தி வைராக்கியம் எவ்வளவு, எத்தனை பர்சன்டேஜ், இன்னைக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? சரி, நான் இவ்வளவு காலம் ஓடிட்டேன், இனி அப்படி மெதுவா மெதுவா நல்லா தெரிஞ்சாச்சு, கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தரே தேவன், எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அதனால அப்படியே நான் போய் நான் சேர்ந்துடுறேன் அப்படி நினைச்சு ஓட ஆரம்பிச்சிட்டீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்தா கேட்குறாரு, எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம், ஏன் குகைக்குள்ள இருக்கிற, ஏன் குகைக்குள்ள இருக்கிற, அடிக்கடி வருகிற பலவீனத்து நிமித்தம், இல்ல குடும்பத்தில் உங்களை சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்படாத நிமித்தம் உங்களுக்கு வருகிற நிந்தையான வார்த்தைகள், இல்லையென்றால் உங்களுக்கு மட்டும் வித்தியாசமாய் நடப்பதனால் பலர் உங்களை கேள்விக்குறியாகவும் பரிகாசமாகவும் பார்க்கிற பார்வையினால், அன்பான சகோதரியே எங்க நிக்கிறீங்க நீங்க? இப்போ எங்க இருக்கிறீங்க? ஆண்டவர் கேட்கிறாரு, இங்கே உனக்கு என்ன காரியம் மகளே, இங்கே உனக்கு என்ன வேலை மகளே, ஏன் நீ இங்கே இறங்கி வந்திருக்கிற? கர்மேல் பர்வதத்தில் எவ்வளோ பராக்கிரமமான காரியங்களை செஞ்ச, ஏன் எனக்கு இப்படி சோர்ந்து போயிருக்கிறா என்று கர்த்தர் கேட்கிறார். இல்லாமல் போகிற உலகத்தில் உலக பிரகாரமான இல்லை உலகத்தில் உள்ள ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்பதனால் இறங்கி விட்டீர்களோ? ஏதோ ஒரு பயமுறுத்துதலினால் இறங்கி விட்டீர்களா? என்ன வார்த்தையை கேட்டு இறங்கி வந்திருக்கிறீர்கள்? வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்த நீங்கள் மறுபடியும் அந்த பக்தி வைராக்கியத்தின் உச்சத்தில் ஏறி வர வேண்டும் என்று கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. ஆண்டவருக்காக மறுபடி எழும்பணும், மறுபடி எழும்பணும். கால சமீபமாயிருச்சு, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரப்போகிற நாட்களிலே நாம் இறங்கி கொண்டே இருந்தோமானால் எங்கே போய் நிற்போம்? அவருக்காக மறுபடியும் அந்த பக்தி வைராக்கியம், இயேசுவுக்காக பக்தி வைராக்கியம் என்பதில் மறுபடி ஏறி வருவோமாக. ஹாலலூயா, ஹாலலூயா. அடுத்ததாக ஒரு நபரை காண்பிக்க விரும்புகிறேன், கர்த்தருடைய கற்பனைகளுக்காக பக்தி வைராக்கியம் கொள்ள வேண்டும். முதல்ல கர்த்தருக்காக காண்பிக்கிற பக்தி வைராக்கியம், அடுத்தது கர்த்தருடைய கற்பனைகள் நிமித்தம் கற்பனைகளுக்காக ஒரு பக்தி வைராக்கியம். இதை குறித்து எண்ணாகம புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். எண்ணாகம 25வது அதிகாரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வேசித்தனத்துக்குள்ளாக போய்விட்டார்கள். அந்த பாலாக் எப்படியாவது ஒரு சாபத்தினால் இந்த ஜனங்களை அழித்து விடலாம் என்று பார்த்தான். பிழையாம கொண்டு வந்து சாபம் கொடுக்க பார்த்தான், ஆனால் சாபம் கிடைக்கல, கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் வச்சார். ஆனால் அந்த பிழையாம் ஒரு ரகசியமான ஆலோசனையை, அதை நம்ம யூதாவில் அழகாக படிக்கிறோம். கூலிக்காக அந்த பிழையாம் ஒரு வஞ்சகமான காரியத்தை, ஒரு வஞ்சக ஆலோசனையை அந்த பாலாக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். அதே போல அந்த சித்திமிலே இந்த இஸ்ரவேலர் வேசித்தனம் பண்ணினார்கள். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, விபசாரம், இதெல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானது, அது பாவம், அதை செய்யக்கூடாது, அதுக்கு பயங்கரமான அழிவு, தண்டனை என்றெல்லாம் சொல்லி தம் ஜனத்தை எச்சரித்து நல்ல வழியில கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்கள் அந்த ஆலோசனை கேட்டு கர்த்தருடைய சாபத்தை தாங்களே வாங்கி கொள்ள ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் சபிக்கவே முடியாத ஒரு ஜனம், அழகுள்ள ஜனம், ஒழுங்குள்ள ஜனம், எப்படி எந்த மலையில நின்று எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் இந்த ஜனத்தை சபிப்பதற்கான ஒரு காரியத்தை பார்க்கவே முடியவில்லை, அப்படிப்பட்ட நல்ல தேவ ஜனம். ஆனால் ஒரு தீய ஆலோசனையை கேட்டு செவி கொடுத்து அவர்கள் இச்சையிலே விழுந்து இந்த வேசித்தனத்துக்கு உள்ளானார்கள், பாவம் செய்தார்கள். இந்த பாவத்தினால் தேவனுடைய கோபம் தம் ஜனத்தின் மேல் வந்து இறங்கினது. உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவுதான் தேவன் தெரிந்து கொண்ட ஜனம் என்றாலும் பாவத்திற்கு இடம் கொடுக்கும் போது, பரிசுத்த குறைவுகள் வரும்போது, கர்த்தரை குறித்த பக்தியில் குறைந்து போகும்போது, அதை விட்டு பின்வாங்கும் போது கர்த்தரே சில தண்டனைகளை தருகிறார், கர்த்தரே சில நேர சத்ருவின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார். தம் ஜனம் என்று பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். ஆனா ஒரு விசேஷம் என்ன தெரியுமா, மற்ற ஜனங்களுக்கு, கர்த்தரை சேவிக்காத ஜனங்களுக்கு ஒரு அழிவு வரும்போது, ஒரு தண்டனை வரும்போது நிரந்தரமா அழிஞ்சிரும். ஆனா தேவ ஜனத்தை தண்டிக்கும் போது அவர் மட்டாய் தண்டிப்பாராம், அதை சிக்ஷித்து திருத்துறதுக்காக தண்டிப்பாராம். அந்த தண்டனையினூடாக அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து சொல்லி கொடுத்து அவர்களை எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து, இந்த சூழலிலிருந்து தூக்கி பரிசுத்தமாக்கி விட வேண்டும் என்ற முயற்சியோட தான் அவர் தம் ஜனத்தை தண்டிக்கிறவராய் இருக்கிறார். இங்கேயும் அது நிமித்தமாய் வாதை அனுப்பப்பட்டது.
அநேக ஜனங்கள் மரணமடைய ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய கோபம் வந்தது. அந்த கோபம் வந்த உடனே அந்த கர்த்தருக்காக ஒரு மனுஷன் அந்த இடத்துல எழும்பி நிற்கிறான். அதை தான் அந்த 11வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். எண்ணாகமம் 25:11 நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காத படிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய நியாயங்கள் என்ன என்பதை அறிந்திருந்த இஸ்ரவேல் ஜனம் அவருக்கு விரோதமாக கீழ்ப்படியாமையில் போன போது, கர்த்தரை எரிச்சல் ஊட்டின போது அவருடைய தண்டனை கோபம் இறங்கியது. ஆனாலும் அந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கற்பனைகளுக்காக பக்தி வைராக்கியம் காட்டின ஒரு மனுஷன் எழும்பினான். பினேகாஸ், அந்த ஆசாரியனாகிய எலியாசருடைய மகன் எழும்பி அவன் ஒரு கிரியை செய்கிறான். அவன் செய்த உடனே அந்த இடத்துல வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பாவம் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நான் உலகத்தாரை குறித்து பேசவில்லை. அநேக காரியங்களில் காரியங்கள் உலகத்தில் உலகத்தார் மத்தியில் நடக்கிறது. ஆனால் தேவ ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள், இவர்கள் மத்தியிலும் சில பாவங்கள் எழுந்து வருகிறது. அவர்களுக்குள்ளாகவும் அது அரிப்பிளவையைப் போல படர்ந்து 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 பலருடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதற்கு தப்பி இருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரு பினேகாசை போல கர்த்தருடைய நீதி நியாயங்களுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவர்களாக நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால இப்போ பினேகாச போல போய் ஈட்டியை தூக்கிட்டு போய் அன்னைக்கு அந்த அந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் அப்படியே உருவ குத்துனது போல குத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அவர்களுக்காக தேவ சமூகத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாக பரிந்து பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மட்டுமல்ல, அப்படி பாவம் செய்கிறவர்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனையின்படி, கர்த்தருடைய பலத்தின்படி வார்த்தைகளை ஆலோசனைகளாக கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கண்ணீரோ புத்தி சொல்லும்படி கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய நீதி நியாயங்களுக்காக, உத்தரவாதம் உள்ளவர்களுக்காக, அதை குறித்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இன்று எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில நேரம் நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவரே நானும் இப்படிப்பட்டவர்கள் மத்தியில தான் வாழ்றேன், ஆனா என்ன நீர் பாதுகாக்கிறீரே? இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இந்த பாவத்துல விழுறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பலர் இப்படி இருக்கிறார்கள், ஞான ஸ்நானம் பெற்று தேவனோடு நடக்கிறவர்கள் இப்படிப்பட்ட தவறுகளில் இருக்கிறார்கள். என்னைய கிருபையாய் காக்கிறீரே என்று ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு மட்டும் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லது. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, அப்படிப்பட்டவர்களின் நிமித்தம் கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி செல்லும் போது அந்த வைராக்கியம் நமக்குள் எழும்ப வேண்டும். உடனே கோபப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறதும், அவர்களை ஏதோ எரிச்சல் ஊட்டுவது போல பேசுவதும், சபித்து பேசுவதும், அது வைராக்கியம் கிடையாது. சிலர் அப்படித்தான், உடனே அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஒதுக்கி விடுவார்கள். நாம் ஒதுங்கி வாழ வேண்டும், பல காரியங்கள் ஞானமாக இருக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும் கரிசனை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்களும் உங்களைப் போல அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அல்லவா? அவர்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினால் உண்டான புண்ணியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் செய்தாரே. சிலருடைய வாழ்க்கை எவ்வளவு ஆண்டவருக்காக பிரகாசித்தது, இந்த நாட்களிலும் விழுந்து கிடக்கிறதா இருக்கிறதல்லவா? முதலாவது அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். மனதில் அவர்களை நிந்திக்காதீர்கள். அவர்களை குறித்த தவறாக நினைத்து மற்றவர்களை தவறாக பேச வேண்டாம். அந்த வார்த்தை வேண்டாம். பரிந்து பேசுகிற வாயை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதி நியாயங்களை குறித்து, கர்த்தருடைய கற்பனைகளுக்காக வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு அனுபவம் வேண்டும். ஹல்லேலூயா. இன்று உங்கள் மத்தியில் எத்தனை பேர் பினேகாசாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? பினேகாசாக எத்தனையோ பேர் அந்த இடத்துல நின்றாங்க, எவ்வளவோ பேர் பார்த்து கொண்டிருந்தாங்க, எவ்வளவோ பேர் தேசத்துல நடக்கிற இந்த வேசித்தனத்து நிமித்தம் கர்த்தர் தம் ஜனத்தின் கொடுக்கிற அந்த அழிவை பார்த்தாங்க. ஆனால் அந்த ஒரு பினேகாசுக்குள்ளாக தான் வைராக்கியம் எழுந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட பினேகாசாக தேவனுக்காக, தேவனுடைய கற்பனைகளுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாக
கர்த்தருடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கான ஒரு பக்தி வைராக்கியம், கர்த்தருடைய கற்பனைகளுக்கான ஒரு பக்தி வைராக்கியம், அடுத்தது கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். யோவான் 2:17, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். எப்பொழுது ஆண்டவர் இயேசு தேவாலயத்துக்கு வந்தப்போ அங்கே புறா விற்கிறவர்கள், காசுக்காரர், விற்கிறவங்க, வாங்குறவங்க, இப்படி எல்லாம் பல காரியங்களை கர்த்தர் பார்த்தார். பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என் பிதாவின் வீடை வியாபார ஸ்தலமாக்கிட்டீங்களே, வியாபார வீடாக்கிட்டீங்களே, அது தேவனுடைய ஆலயம். இந்த நாட்களை புதிய ஏற்பாட்டின் காலத்தை விட பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய ஆலயம் மிக விசேஷமாக, அந்த ஆலயத்தில் தேவன் வந்து தங்கி இருக்கிறார், தேவாலயம் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது என்றெல்லாம் பல அந்த தேவாலயத்தில் அந்த ஆலய பிரதிஷ்டையில ஆலயம் மகிமையினால் நிரம்பி இருந்தது. எழுத்தின்படி அவ்வளோ ஒரு மகிமையான தேவ ஆலயத்தை வியாபார வீடாக்கி விட்டார்கள். விற்கிறவர்கள், வாங்குகிறவர், பலி செலுத்த வர்றவர்களுக்கு அங்கே அதற்கான பிஸ்னஸ் நடக்கிறது. காசுக்காரர் வாங்குகிறது கொடுக்கிறது என்று இப்படிப்பட்ட வியாபார வீடாக்கப்பட்டது. அப்போ தேவ ஆலயத்தை குறித்து தேவன் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ளும் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். நான் முதலாவது எழுத்தின்படியான வீட்டை குறித்தே சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு எழுத்தின்படியான தேவ ஆலயம், ஒரு சபை கட்டடத்தை தந்திருக்கிறார். அது எந்த பெரிய சபை கட்டடமா இருக்கட்டும், சிறியதா இருக்கட்டும், அது எப்படிப்பட்டதா இருக்கட்டும், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற சபை என்று அது பிரத்யேகப்படுத்தப்படும் போது, அது பிரித்தெடுக்கப்பட்டு, அதாவது மற்றபடி உள்ள எல்லாவற்றிலும் இருந்து, நம்முடைய வீடா இருக்கட்டும், பல காரியங்கள் இருக்கிறது, தேசத்தின் பல கட்டடங்கள் இருக்கிறது, இவைகளிலிருந்தெல்லாம் தேவனை ஆராதிக்க என்று பிரித்தெடுக்கப்பட்ட இந்த ஸ்தலத்தை பரிசுத்த ஸ்தலமாக பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் கையினால கட்டப்பட்டதெல்லாம் சும்மா ஒரு ஆலயம் தானே, ஆண்டவர் நமக்குள்ளதானே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலத்தை ஒரு நிசாரமாக நினைத்து விடக்கூடாது. அதை குறித்து ஒரு பயபக்தி இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வீட்டை குறித்த ஒரு பயபக்தி நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் உள்ள வந்தோடனே செருப்பு போடுறதுக்கு ஒரு இடம், அது மற்ற காரியங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு வேறு இடங்கள், ஆனால் உள்ள கர்த்தரை ஆராதிப்பதற்கு மட்டும் உள்ள இடம். இங்கே உள்ளே வரும்போது தாவீது சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள வரும்போது ஐயோ என் பக்கத்துல யார் இருப்பாங்களோ, எனக்கு ஃபேன் இருக்கிறது இடையில கீழே இடம் கிடைக்குமா, எங்கே இடம் கிடைக்கும், முன்னால இடம் இருக்குமா, இல்லை எல்லாரும் வந்துட்டாங்களா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளே வரக்கூடாது. இதெல்லாம் வீட்டில் வச்சு வரணும் அந்த எண்ணம். அப்போ சீக்கிரமாக புறப்பட்டு வந்துடுவோம். வீட்டில் வச்சு அந்த எண்ணங்கள் வரணும், ஆனால் வாசலில் வரும்போது என்ன எண்ணம் வரணுமா, துதியோட வரணும். நன்றி உள்ள இருதயம், மனசு நன்றியினால் பொங்கணும். வீட்டு வாசலேருந்து கிளம்பும் போதே அந்த உள்ளம் நன்றியால் பொங்கி வரணும். ஆண்டவரே, எனக்கு ஜீவன் தந்திருக்கிறீர், எனக்கு சுகம் தந்திருக்கிறீர், இவ்வளோ ஒரு பலன் தந்திருக்கிறீர், நடந்து இல்லை ஏதோ ஒரு வழியில் ஆலயத்துக்கு வந்து சேரும்படி எனக்கு கிருபை தருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த உள்ளம் நன்றியினால் நிரம்பி 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 வரணும். ஒரு குதிரை எப்படி யாத்திரை புறப்படும் போது துள்ளி 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 போகும் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு சும்மா நடக்கலாம், ஆனால் அந்த குதிரை என்னமோ துள்ளி துள்ளி தான் போகுது. அந்த உள்ளம் அந்த குதிரையை போல உள்ளம் துள்ளணும், உள்ளம் சந்தோஷத்தினால துள்ளணும். எனக்கு தந்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஜீவன் சுகம் பலனுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் மேல ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை பக்தியோடு ஆராதிக்க என் கண்ணை திறந்தீங்களப்பா, என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போனீங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி 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 அப்படி சந்தோஷமா வந்து ஆலயத்துக்குள்ள வரும்போது அதே சந்தோஷத்தில் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆலய ஆராதனை என்பது மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கணும்.
அது இது ஒரு சின்ன காரியம் நினைவில் வருது, அதை நான் சொல்லிடுறேன். மாலை ஆராதனையில் வரிசையாக உட்கார்ந்துருப்போம். ஒருவேளை நீங்கள் வழக்கமாக உட்கார்ற இடத்துல யாரோ இருந்துட்டா கூட உடனே மனசு வேறுபட்டக்கூடாது. எங்கே இடம் இருக்குதோ அங்கே உட்காருங்க. ரெண்டு பேத்துக்கு இடையில வந்து இடிச்சிட்டு உள்ளே உட்காராதீங்க. அப்போ அந்த உங்கள் ரெண்டு பேர் உங்கள் ரெண்டு பக்கத்தில் இருப்பாங்களே அவங்க மனசும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அங்கே பக்தி கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அதுக்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தின் பக்தியை பாதுகாக்கிறவர்களாக தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் நமக்குள்ள எழும்பட்டும். ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆனா ஏன்னா இயேசு அந்த காரியத்தை செஞ்சார் பார்த்தீங்களா. நமக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் இருக்கணும், சில நேரம் எல்லாம் செய்ய முடியாதா இருக்கலாம், ஆனா அதற்குரியவர்கள்ட்ட சொல்லலாம், நம்முடைய ஆலயத்துல இந்த காரியம் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லலாம். முன்னாடிலாம் நமக்கு பார்க்கும்போது அந்த செப்பல் அங்கங்கே கிடக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு கத்திர எல்லாம் நல்லா ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறார். அந்த ஒழுங்கை பாதுகாத்து தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தோடு இருப்போம். ஹாலலூயா, ஹாலலூயா. தேவனுடைய வீடு நல்லா சுத்தமாக இருக்கணும். தேவனுடைய வீடு அழகாக இருக்கணும். தேவனுடைய வீடு அப்படி ஒரு பிரகாசம் உள்ளதாய் இருக்கணும். அந்த ஒரு வாஞ்சியோடு இருக்கணும். அந்த பக்தி வைராக்கியம் இருக்கணும். இதை விட விசேஷமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒன்று கொரிந்தியர் ஆறாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்று கொரிந்தியர் 6:19-20 வசனங்களை நாம் இவ்வாறு படிக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹாலலூயா, ஹாலலூயா. எவ்வளோ மேன்மையாக சொல்லியிருக்குது பார்த்தீங்களா. கையினால் கட்டப்பட்ட ஆலயமும் சுத்தமாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அதை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். இது தேவ ஆலயம். இங்கே வந்து நான் வேறு காரியம் பேசக்கூடாது. இங்கே வந்திருந்து இந்த சாரியை நீங்கள் எங்கே எடுத்தீங்க, என்ன விலைக்கு எடுத்தீங்க, இந்த பொருளை எங்கே வாங்கினீங்க, இந்த மாதிரி கேள்வி கூட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் இருக்க கூடாது. வேறு பேச்சு வேண்டவே வேண்டாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம், கர்த்தரை சேவிக்க வருகிறோம், கர்த்தரை பின்பற்றி அவரை தொழுது கொள்ள, அவரோடு கூட பேச, அவரோடு உறவாட வருகிறோம். சகோதர சிநேகத்தோட ஒருவரோடு ஒருவர் அன்பாக பகிர்ந்து கொள்ள வருகிறோம். மற்றபடி வீண் காரியங்கள், உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். அதெல்லாம் வெளியே வச்சுக்கிடுவோம், வீட்டில் போய் பேசிக்கிடுங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தரை குறித்த பயபக்தியோடு காத்துக்கொள்வோம். அதை விட பிரதானமாக நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். ஹாலலூயா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நான் தான், ஏன் வேலை, ஏன் இஷ்டம், நான் நினைக்கிற மாதிரி செய்வேன், எனக்கு எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கிறோமா? அந்த எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கிரயம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கிறோம். அவர் தான் நம்மளை உண்டாக்குனார். ஆனால் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாக பிசாசுக்கு அடிமையாக மாறிட்டோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால், அந்த விலைக்கிரயத்தினால் மீட்டு கொண்டிருக்கிறார். எனவே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். ஹாலலூயா. நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் நம்முடையவர்கள் அல்ல. நம்முடையவர்கள் அல்லன்னா என்ன அர்த்தம்? நாம் நினைக்கிறத நாம் நம்மில் செய்ய கூடாது. அவர் நினைக்கிறத நாம செய்யணும். அவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாரோ, அவர் நம்மை குறித்து என்ன கட்டளை இடுகிறாரோ, அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ, அதை மாத்திரம் செய்ய தகுதியே தவிர நாம் இஷ்டம் செய்ய நமக்கு ஒரு தகுதியுமே இல்லை. ஹாலலூயா, ஹாலலூயா. நாம் நம்முடையவர்கள் அல்ல. எப்பவுமே நம்ம நினைக்கிறோம், சில நேரம் யாராவது ஒரு வார்த்தை சொன்னோடனே என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சில நேரம் கோபம் வரும், வைராக்கியம் வரும், சில நேரத்தில் வருத்தம் வரும். இந்த ரெண்டுமே நமக்கு வரக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நாம் நம்முடையவர்கள் அல்ல. இது ஆழமாக சிந்திச்சு பார்த்தா நமக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே, யாரோ ஒரு வார்த்தை சொன்னோடனே நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஆண்டவரே, என்னை இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்கள் எனக்குள்ள இருக்கிறீங்க, நான் உங்கள் ஆலயமாக இருக்கிறேன், உங்களை தான் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இதை பார்த்துங்கப்பா, நான் வருத்தப்பட மாட்டேன், கோவப்பட மாட்டேன், நான் இதுக்கு எதுவும் பதில் பேச மாட்டேன், நான் இதுக்காக எதுவும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு அவர் கையிலேயே நம்ம விட்டுருவோம். அழகாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்கள் சரீரம், இந்த மண் சரீரம், இந்த மாம்ச சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. அதனால் கிரயத்துக்கு அவர் வாங்கிவிட்டார். அதனால்
வருத்தப்பட வேண்டியதோ கோபப்பட வேண்டியதோ பகைக்க வேண்டியதோ சோர்ந்து போக வேண்டியதோ எதற்குமே தேவையில்லை. எந்த சூழ்நிலையிலும் அவரிடத்திலே கொடுத்து விட்டு, இது உங்கள் ஆலயம்ப்பா, நன்மை செஞ்சீங்கன்னா இந்த ஆலயம் மகிழ்ச்சியோடு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் வரும்போது இந்த ஆலயத்தில் சின்ன சின்ன அப்படி ஒரு துக்கம்லாம் வந்துடுது, நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, இந்த ஆலயம் எப்போ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நடத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் வாசித்து தியானித்து உட்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆண்டவரோட கூட நடக்கலாம், ஆண்டவரோட பேசலாம், அந்த அளவுக்கு உரிமையோடு அவரிடத்தில் நாம் நடந்து கொள்ள முடியும். நாம் இருக்கிற இடங்கள் அப்படி எழுந்து நிற்போமா, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு பக்தி, தேவ பக்தி, ஒரு பக்தி வைராக்கியம் நம்மில் எழும்பும்படி கர்த்தர் வாஞ்சியோடு இருக்கிறார். ஆவியானவர் அதுக்காக இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரோட கூட பேசுங்க. எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களோட பேசினார், எதுல வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? இன்னைக்கு ஏதேதோ காரியத்துல வைராக்கியம், விரோதம், கலகம், துர்ச்சைகை எல்லாம் நமக்குள்ள எழும்புது, அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற வைராக்கியத்துக்குள்ள கடந்து வருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பிக்கிற அனுபவம் எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு இருக்கிறது? கடந்த காலங்களில் என்ன காரியத்துக்கும் நன்மையோ தீமையோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று வீட்டுக்குள்ளே சொல்லிட்டே இருப்பீங்கல்ல. இன்னைக்கு சில கஷ்டம், சில சில வித்தியாசமான சூழ்நிலைகள் வந்த உடனே அந்த ஸ்தோத்திரம் சொல்றதெல்லாம் விட்டுட்டீங்கல்ல. யார் அப்படி விட்டுருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்துல உணர்த்துறார். நீங்க நல்லா ஜெபித்து அந்நிய பாஷை பேசிட்டு கூட வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆனா இப்ப சில சோர்வின் நிமித்தம் அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டீங்கல்ல. ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம். உங்களை பத்தி சொல்லும் போதே சொல்லுவாங்க, எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த அக்கான்னு, ஆனா இப்ப நீங்க அதை சொல்றது இல்லையே. ஆண்டவர் மறுபடி எதிர்பார்க்கிறார், மறுபடி செய்ய ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட பேசுங்க, ஆண்டவர் இந்த பக்தி வைராக்கியம் மறுபடி எனக்குள்ள எழும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை குறித்து, கர்த்தருடைய கற்பனை குறித்த வைராக்கியம் இருக்கிறதா? பினேகாசுக்குள் வைராக்கியம் வந்தது, அவனுடைய கிரியையினால் வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவரோட பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. தேவ பிள்ளைகளிடத்துல வருகிற தவறுகள், குறைகள், பாவங்களை பார்த்துவிட்டு கஞ்சாடையாகவோ, இவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து விட்டோ போய் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, பிணைக்காசை போல என் கற்பனைகளுக்காக நீ வைராக்கியம் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக வைராக்கியத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க ஆண்டவர் சமூகத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்கும் போது, வாய்ப்புகள் தரும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளின் நிமித்தம் அவர்களை அந்த அழிவில் இருந்து திருப்பி எடுக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம், ஆலயத்தை குறித்த, தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. பூமியிலே நமக்கு தந்திருக்கிற தேவாலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் எப்போதும் உள்ளத்தில் இருக்கட்டும். இந்த சரீரமாகிய இந்த ஆலயம், நம்முடைய வாழ்க்கையாகிய இந்த ஆலயம், ஆமென், தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும், தேவனுக்கு பரிசுத்தமா இருக்கட்டும். அவருக்கு பிரியம் இல்லாம பேச வேண்டாம், அவருக்கு பிரியம் இல்லாம உடுத்த வேண்டாம், அவருக்கு பிரியம் இல்லாததை செய்ய வேண்டாம், நடக்க வேண்டாம். அந்த ஒரு வைராக்கியம் எழும்பட்டும். ஏனென்றால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், கிரயத்துக்கு விலைக்கு வாங்கி இருக்கிறாரு சகோதரியே. நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் இஷ்டப்படி உடுத்தவோ பேசவோ நடக்கவோ செய்யவோ நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கர்த்தருடையவர்கள், கர்த்தருடையவர்கள். நித்திய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உள்ளத்துல வரட்டும். உலக காரியங்கள் மேலோங்கி வரும்போது மோசேயை போல, மோசேயை போல வேண்டாம், வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், உலகம் வேண்டாம், உலகத்தின் ஆஸ்திகள், உலகத்தின் மேலுள்ள காரியம் வேண்டாம், தேவனுக்காக, தேவ ஜனத்துக்காக என்றது போல, அந்த ஆபிரகாமை போல பூமியிலே வீட்டை கட்டி மேன்மையாக வாழ அல்ல, கைகளால் கட்டப்படாத அந்த பரம தேசத்துக்காக, அந்த ஆலயத்துக்காக
வாஞ்சியோடு ஓடுகிற ஒரு ஓட்டம், ஓடுகிற ஒரு ஓட்டம் இருக்குதா மனசுல? இருக்குதா? பரலோக வீட்டை குறித்த எண்ணம் இருக்குதா? டெய்லி டெய்லி நினைக்கணும், எப்பவும் நினைக்கணும், அந்த எண்ணத்தினால் நிரம்பணும். ஹாலலூயா ரிபலாரதரமோஷமமாரி பிலிபிக்க பௌரியால பரபோதி ரிபிக்க பல பரபா. எந்த பகுதியில வைராக்கியம் உள்ளவர்களுக்கா உள்ளவராக இயேசுவுக்காக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. நான் இருப்பேன் அப்பா, நான் வைராக்கியமாய் அந்த எலியாவை போல உமக்கு முன்பாக நிற்பேன், பினேகாசை போல உமக்காக நிற்பேன். இயேசுவே, உம்மை போல உன் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தினால் நிறைந்திருப்பேன் அப்பா, நிறைந்திருப்பேன் அப்பா. ஹாலலூயா நீ மலராதன மஷ பர பர பல பர பதிர பல பக்க பௌரியால பலபா. நீ மாலியாராதர முஷர பல பல பௌரியால பரபதி விரிபிக்க பல பரபா. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, என்னை பட்சித்தது, என்னை பட்சிக்கிற பக்தி வைராக்கியம். ஏதோ மேலோட்டமான ஒரு வெளிப்படையாக ஒரு அனுதாப வார்த்தைகள் கண்ணீர் சிந்து அனுபவம் மட்டுமல்ல, பட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஹாலலூயா கிரயம் செலுத்துவோமாக. நமக்காக கிரயமாக தன்னையே தந்தவருக்காக நம்மை நாம் கிரயம் செலுத்துவோம், கிரயம் செலுத்துவோம். ஹாலலூயா கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஜப நில மேல முழங்கார்படியிடுவோம். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல பகல் வேளையில் உம்மை உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க தந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களுக்குள்ளாக ஒரு பக்தி வைராக்கியம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்பி ஒரு வாஞ்சையோடு ஏக்கத்தோடு எங்கள் மத்தியிலே நீ செய்கிற கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் நாங்கள் எழும்புவோம் ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகளுக்காக நாங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் செயல்படுவோம், உம்மிடத்துல பரிந்து பேசுவோம் அப்பா. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியத்தினால் நாங்கள் நிறைந்தவர்களாய் வாழுவோம் ஆண்டவரே. அந்த கிருபைகளை எங்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் தந்து நடத்துவீராக. இந்த நாளிலும் வார்த்தையை கேட்டு தங்களை அதற்கென்று அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உம்முடைய மகிமையான கிரியைகளை நடப்பியும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஹலேலூயா.